திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று மாலை கருட சேவை நடைபெறவுள்ளது. இதனால் ஏராளமான பக்தர்கள் திருப்பதியில் குவிந்து வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான கருடோற்சவ விழா நடைபெறவுள்ளதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஆண்டாள் மாலை மலையப்ப சாமி சிலைக்கு அணிவிக்கப்படுவதோடு விலை மதிக்க முடியாத லட்சுமி ஆரம், மகர கண்டி முதலிய ஆபரணங்களும் அணிவிக்கப்பட உள்ளது. முன்னதாக இன்று காலை மலையப்ப சுவாமி மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளிலும் உலா வந்தாா்.